हेलो फ्रेंड्स, वेलकम टू राजेश यूनिक कुकिंग। नाम इनकी सूपरान करवड़ कुळंबु एप्डी सेयरदन पाक्कलाम। सिल पेरुक्कु वंदु करवड़ रोम्बा पिडिक्काधु, अंद स्मेल्लाले पिडिक्काधु, साप्पिड माट्टांगा। बट इंद मारी कायेल्लाम पोट्टु कुळंबु वेच्चि कोडुंगा, कंडिप्पा अवंगा साप्पिडुवांगा। नान एप्डी सेयरदन पाक्कलाम वांगा। நான் அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து வாழைக்கருவடை வச்சு குழம்பு வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், தக்காளி, தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கட்டி இல்லாமல். இப்போ எப்படி இப்போ வந்து செய்யலாம் வாங்க. ஒரு மண்சட்டி வச்சு அதில் ஒரு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இந்த மூணு காய் போட்டு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். பாருங்கள், கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு 10 சின்ன வெங்காயத்தை ஒரு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே 1.5 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் ஒரு பாதி முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், பாதி வாழைக்காய் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். காய்கறியெலாம் போட்டு கருவாடு சேர்த்து குழம்பு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே ஃபஸ்ட்டுலாம் கருவாடு பிடிக்காது, பட் நான் இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் நானே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, புளித்தண்ணி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா கொதி வளரணும். இது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் மூடி வச்சுட்டா சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட வேணாம், ஏன்னா அது வந்து கீழேலாம் வடிஞ்சிடும். இது வந்து இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வேகணும், 10 மினிட்ஸ் விட்டுருங்க. தண்ணி பாதியாக குறையணும், காயெல்லாம் கூட நல்லா வேகணும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் நான் விட்டுட்டேன். தண்ணி எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போது எண்ணெயெல்லாம் நல்லா பிரியுது. பாருங்கள், காயெல்லாம் வெந்து நல்லா சுண்டினதுக்கப்புறமா கடைசியாக கருவாடு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இந்த டைப்பில் நீங்கள் எந்த கருவாடு வேணால் போட்டு செய்யலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவாடுலலாம் அந்த ஜூஸ் இறங்கணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. காயெல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு பிடிக்காதவங்க கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.